சமைக்கு பார்க்க போகிறோம் என்னென்னா எப்படி ஹாஸ்டல் ஹாஸ்டல் செட் பண்ண செட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஹாஸ்டல்லேருந்து சூப்பரான ஹாஸ்டல் செட் பண்ணி அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயம் தேவை, ஒன்று ஹேர் ட்ரையர், ரெண்டு வந்து உங்களுக்கு ரவுண்டு கோம் ரவுண்டு ஷீப்பு, ரெண்டு தான் ஹேர் செட் பண்ண. உங்களுக்கு இன்னும் ப்ரொஃபஷனலாக பர்சனல் தேவைப்படுதுன்னா நீங்கள் ஹேர் வேக்ஸில் பொமேட் க்ளே ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதில் நான் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணால் ஹேர் கட்டும். நீங்கள் கேட்கலாம் இதை யூஸ் பண்ணலே ஹேர் ஃபால் ஆகுமே அப்படிக்கலாம், பட் இது யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து ப்ராப்பரான யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ ஹேர் ட்ரையர் எடுத்துகிட்டு அதில் வந்து செட்டிங்ஸ் இது பாருங்கள். இது வந்து கூலு, இது வந்து கூல் ஒன், கூல் டூ, ஹீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது கூலில் தான் இருக்கும். இது வந்து ஹீட்டு ஹை ஹீட்டு, நீங்கள் ரெண்டு இது ஹை யூஸ் பண்ணாதீங்க, கூலு அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஹைட்லேயே செட்டிங்ஸ் ஒன்றில் வச்சு யூஸ் பண்ணலாம் நீங்கள், அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகுது. சில பேர் சொல்லுவாங்க இது யூஸ் பண்ணால் ஹேர் ஃபால் ஆகும் சொல்லிட்டு. நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எதுவுமே ஹேர் ஃபால் ஆகிறது. நான் கூலில் வச்சு யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு அப்படியே ஹை ஹீட்டில் வச்சு யூஸ் பண்ணணும்னா ஹேர் சீரம் அதுமாரி இல்லை ஹேர் ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே அது யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகாது. வாங்க அப்படி பண்ணி பார்ப்போம். உங்கள் ஆன் பண்ணிக்கிட்டு நான் சவுண்டு கேட்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொப்பே பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு டவுன்வர்ட் பொசிஷனில் ஃபஸ்ட்டு ஹேர் காய்வீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரவுண்ட் கோம்பு எடுத்து வந்து இந்த அதை வச்சு இடிச்சு இருந்தால் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு பண்ணுங்க ஹேர் ஆயில் எடுத்து இப்படி பண்ணி வரேன். இப்படி பண்ணுங்க பார்த்து நல்லா பண்ணுங்க. அதனால் தெரியும் உங்களுக்கு எப்படி இந்த ஹேர் இப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு ஹேர்லாம் கரெக்டாக இதுமாரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஹேர் ஸ்கோம் பண்ணிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹேரு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் யார் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ தான் நம்ம ஹேரை செட் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போதான் அடுத்த வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்து நம்ம என்ன வீடியோ போடுறோம்னா ஹேரை ஸ்ட்ரைட்னிங் அயனிங் பண்ணுற அப்படின்னு அந்த வீடியோ போடுவோம். அடுத்து கொஞ்சம் நாள் கழிச்சு பிரெட் மட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி போடுவோம். வாங்க அடுத்த வீடியோ பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணி வரும்.